ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் சப்ஜி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு. இந்த தோரம்பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த தோரம்பருப்பில் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது அப்புறம் இச்சப்ஜிக்கு இந்த பருப்பு, இது இல்லாமல் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கணும். போது நான் ஒரு கால் கப்பு பருப்பு போட்டு வச்சுருக்கேன். ஒரு மூணு கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, இது பச்சை மிளகாய், இதெல்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கு. இதுக்கு கூட நம்ம ஒரு சின்ன அளவு புளி எடுத்துக்கணும், வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பஞ்சை மிளகாய், இது ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காய் நான் இதை ஏற்கனவே ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த சப்ஜிக்கு தேவையான கத்திரிக்காய், இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகாய், இதெல்லாம் புளி, இது எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு இது மாதிரி வேக வச்சு வச்சுக்கணும். நான் வந்து இதை வந்து குக்கரில் மூணு விசில் கொடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக, கத்திரிக்காய் இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். மூணு விசில் கொடுத்து இதை வேக வச்சுருக்கிறேன். இது கூட பருப்பை வந்து நான் வந்து தனியாக வேக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அஞ்சு விசில் கொடுத்து பருப்பு வேக வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணிங்கன்னா சரிப்படும். ஏன்னா ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த சப்ஜிக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கணும். நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு இந்த சப்ஜிக்கு. உங்களுக்கு வந்து இதை என்ன ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய்னா இல்லை கடலெண்ணெய், ரீஃபைண்டல் எதுனா ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். இதை சப்ஜி ஆயில் விட்டுக்குங்க, ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடாகணுன்னு ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கடுகு பொரியட்டும் கொஞ்ச நேரம். கடுகு பொரியட்டும். இந்த சப்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கும் ரைஸ்க்கு கூட யூஸ் ஆகும். இல்லைன்னா பொங்கல் கூட நீங்கள் இதை வந்து சப்ஜி வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ சீரகம் போடுங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறேன் நான். அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு நல்லா பொரிஞ்சோன்னா இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வேக வைக்கிறப்பவே நான் அதில் பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாம். பூண்டு ஸ்டேஜில் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு குட்டி வெங்காயம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கி வந்துட்டோம். நல்லா வதங்கட்டும். இது வதங்கி நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். இது நல்லா இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பருப்பை போட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பை நம்ம அஞ்சு விசில் வச்சதுனால நல்லா நசியை எடுத்துருக்கோம். கூடவே இந்த கத்திரிக்காய் நம்ம வேக வச்ச கத்திரிக்காயும் போட்டுக்கலாம்.
பாருங்கள். இந்த பருப்பு, இந்த கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் குட்டி குட்டியாக அரைச்சி போட்டு கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புளி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சுருக்குறேன். தனியாக பருப்பு வேக வச்சேன். பருப்பில் வந்து மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சுருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த டிஷ்க்கு வந்து உப்பு சேர்க்கலை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம இதுலேருந்து எடுத்து இது ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம உப்பு எல்லாம் போட்டாச்சு. நமக்கு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு ரைஸ்க்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு கூட ஒரு மாங்காய் ஊறுக்காய் வச்சுக்கிங்கன்னா, இல்லை எதனா ஒரு ஃப்ரை செஞ்சிங்கன்னா, எக் ஃப்ரை இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை எதனா சைட் டிஷ்ஷாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இது மாதிரி ஒரு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் டேஸ்ட்டான உங்களுக்கு ஒரு கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஆனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.